முந்தைய சட்ட விரோத பணப்பரிமாற்ற சட்டத்தை காட்டிலும் புதிய சட்டத்தை கடுமையானதாக உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட திரு கார்த்தி சிதம்பரத்தை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த 2007 திரு ப சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தபோது மும்பை தொழிலதிபர் இந்திராணி முகர்ஜியின் ஐஎன்எக்ஸ் மீடியா நிறுவனத்திற்கு 305 கோடி ரூபாய் அந்நிய முதலீடு முறைகேடாக வந்ததாக புகார். அந்த முதலீட்டு தொகையை குறைத்து காட்டுவதற்கு உதவி